இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஃபீஸில் இயர் அண்ட் ஆடிட் நடக்கிறதுனால என்னால் கடந்த சில நாட்களாக ஆடியோ போட முடியல. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். இன்றைக்கி நம்ம யூனிட் 11 பார்ப்போம். அறிவை உருவாக்குவதற்காக கற்பித்தல். ஒவ்வொரு கற்கும் மாணவரும் தன்னுடைய சுய அளவிலும் சமூக அளவிலும் ஒரு பொருளை உணர்ந்து கற்கும்போது தான் அவர் வந்து ஒரு முழு அறிவை பெறுகிறார். கற்கும் மாணவர் ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ள கருத்துக்களை வந்து ஒரு புதிய கருத்துக்களோடு இணைத்து தங்களுடைய சொந்த அறிவை அவர்கள் உருவாக்குறாங்க. இந்த அனுபவத்தை பெற அவர்களுக்கு அளிக்கப்படும் அர்த்தங்கள் அல்லது செயல்பாடுகள் விஷயங்கள் தான் அவர்கள் கற்பதற்கு உதவுது. வெளிப்புறவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை தங்களுடைய சொந்த நடையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட செயல்முறை தொகுப்புகளை அனுபவங்களை வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு கற்பனை வளமும் அறிவுத்திறனும் மேம்படுது. எடுத்துக்காட்டால், தங்களை சுற்றியுள்ள சாலை போக்குவரத்து முறை பற்றிய கருத்தை வடிவமைப்பது, செயல்முறையினுடைய தொகுப்பை வடிவமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஒரு கருத்தை ஏற்கனவே உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொன்றாக இணைத்து ஒரு முழு வடிவத்தை அவர்கள் பெறறாங்க. கற்போரை தொடர்புடைய செயல்பாடு வழி நம்ம கற்பிக்கிறது மூலமாக எளிமையான முறையில் அவர்களுக்கு இந்த கற்றலை நம்ம எடுத்து செல்ல முடியும். இந்த அறிவை உருவாக்குவதற்கான கற்பித்தலில் பல்வேறு முக்கிய பணிகள் உட்கூறுகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதலாவதாக, அறிவை உருவாக்குவது என்பதன் பொருளே கற்பது தான். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த அறிவை நம்ம உருவாக்க முயலும் போது நம்மளுடைய மாணவர்களை வந்து பங்கேற்பு நடவடிக்கையில் ஈடுபட செய்யணும். எதுவாக இருந்தாலுமே ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டியில் நம்மளும் இன்வால்வ் ஆகணும். டீச்சர்ஸும் செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸும் செய்யணும். ஒரு சாரார் மட்டும் செய்துட்டு இன்னொரு சாரார் வந்து அந்த செயலில் ஈடுபடாமல் இருக்கும்போது இந்த அறிவு வளர்ச்சி அப்படின்றது இருக்கிறது கிடையாது. குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கும்போது அதை நம்ம உற்று கவனிக்கணும். அதே மாதிரி அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எளிமையான வகையில் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளும் குழந்தைகள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளை கேட்கும்போது அவர்கள் அந்த சொந்த வார்த்தையிலேயே பதில் கூற நம்ம ஊக்கப்படுத்தணும். இதுதான் பதில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த கேள்விக்குமே நம்ம திணிக்கக்கூடாது. குழந்தைகள் வந்து பள்ளியில் என்ன கற்கிறாங்க என்பதை விட அவர்கள் வந்து வாழ்கிற வெளி உலகத்தோடு தான் அதிக வகையான கற்றல் பணி அவர்களுக்கு நடக்குது. இந்த வெளி உலக விஷயங்களோடு நம்ம தொடர்பு படுத்தி கற்றலை செய்யும்போது அது எளிமையாக அவர்களுடைய மனதில் பதியறதோட நம்ம சொல்ல வர விஷயத்தை அவங்களுக்கு ரொம்ப கிளியராக நம்மளால் எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த புரிதலை உணர்த்த இது ரொம்ப முக்கியமான நடவடிக்கையாக இருக்குது. எப்பவுமே குழந்தைகள் வந்து ஒரு புதிய விஷயத்தை ஏற்கனவே மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தோட இன்டர்லிங்க் பண்ணி சொல்லும்போது அவர்கள் அதை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறாங்க. இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு நம்ம இந்த இன்டர்லிங்கிங் விஷயம் மூலமாக தான் நம்ம சொல்லணும். முதல்ல மின்விளக்கை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மின்விளக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த மின்விளக்கின் அடுத்த அடுத்த முன்னேற்ற பகுதிகள் எல்இடி பல்ப்ஸ் பற்றி சொல்லும்போது முதல்ல நம்ம டங்ஸ்டன் பல்பு பற்றி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து எல்இடி பல்ப் பற்றி சொல்கிறது. இல்லைனா நீங்கள் டங்ஸ்டன் பல்பு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் எரியக்கூடிய விளக்கு, தீப்பந்தங்கள், இது பற்றின விஷயங்களை சொல்லலாம். இதனால் என்ன கஷ்டங்கள் இருந்தது, இந்த அறிவியல் வளர்ச்சி மூலமாக எந்தெந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா படிப்படியாக நம்ம சொல்லும்போது அந்த விஷயம் மாணவர்களோட மனதில் ரொம்ப எளிமையாக சென்று சேருது. அடுத்தது, புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாக இந்த அறிவுத்திறன் கற்றல் பயன்படுது. குழந்தைகளுக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். அவர்கள் பார்க்குற மீடியா மூலமாக இந்த சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி சந்தேகங்களை வந்து அவர்கள் ரொம்ப ஆசிரியர்களுக்கு புரியும்படி அவங்களால கேட்க முடியாது. அந்த தன்மையும் அவர்களுக்கு இருக்கிறதில்ல. அவர்கள் என்ன கேட்க வர்றாங்க அப்படின்றத ஊக்கப்படுத்தி தான் அவர்களை கேள்வி கேட்டு பதிலை பெறக்கூடிய ஒரு மனோபாவத்தை அவர்களுக்கு நம்ம கொண்டு வரணும். இப்படிப்பட்ட அறிவு வந்து பள்ளிக்கு வெளியவோ சமூகத்திலோ அல்லது வீட்டிலே பெற்ற திறன் மூலம் வெளிப்படலாம். எல்லா வகை அறிவுகளுக்கும் திறன்களுக்கும் நம்ம தகுந்த முறையில் மதிப்பு கொடுக்கணும். கேள்வி கேட்க, விசாரிக்க, விவாதிக்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல, இல்லைனா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கோ இல்லை ஒரு புது விஷயத்தை உருவாக்கவோ வகுப்பறையில் நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு வயது குழந்தைகளுக்கு அது எளிமையாக இருக்கலாம். இந்த வயது வித்தியாசம் இல்லைனா ஒரு சமூக வித்தியாசம், அந்த குழந்தைகளுடைய பின்புலம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் இந்த நிலை ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். எனவே அந்த நிலைகளை
எப்படி நம்ம கையாள்றது அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்து அறிவை கற்றல் மூலமாக நமக்கு கலந்துரையாடலின் மதிப்பு நமக்கு தெரிய வருது. நம்ம சுற்றியுள்ள விஷயங்கள், இயற்கை பொருட்கள் மற்றும் செயல்படக்கூடிய மற்ற மொழி, பிறரோடு உறவாடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே கற்றலுக்கு உதவக்கூடிய காரணிகளாக இருக்குது. ஒரே வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய பியர் குரூப் கூட பழகிறாங்க, அவங்க கூட வாதம் செய்கிறாங்க, தங்களுக்கு விருப்பமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, புதிதாக அவர்களிடமிருந்தும் கற்றுக்கிறாங்க, அடுத்த குழந்தைக்கு புதிதாக இவர்களும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் அறிவுபூர்வமாக நம்ம நடந்துக்கும்போது, இல்லைனா அது அந்த மாதிரி அறிவுபூர்வமாக எப்படி நடந்துக்கணும்ன்ட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது வருது. இதில் ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் நபராக இருக்கணும். ஒரு கருத்தை வெளியிடவும் அதை பகுத்தறிந்து விளக்கமாக எடுத்து சொல்கிற நபராகவும் ஆசிரியர் இருக்கணும். இந்த அறிவு பாதைக்கு மாணவர்களை இட்டு செல்ல ஆசிரியர் துணை புரியணும். அடுத்தது, இந்த அறிவியல் கற்றல் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். இது வந்து லேர்னிங் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி தான். அதுவும் அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்க தொடங்கும் போது அது நம்மளுடைய சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருது. பெரும்பாலான லேர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் சார்ந்து தான் இருக்குது. ஆசிரியர்ன்ற ஒரு மைய நபரை வச்சு மாணவர்கள் சுற்றி வந்து பாடம் படிக்கும் நிலைமை தான் இருக்குது. இது வந்து ஒரு தவறான விஷயம். இந்த ஒரு நிலையை மாறணும். ஆசிரியர் வந்து புதிய செய்திகளை கொடுப்பவராகவும் குழந்தைகள் கற்பதற்கான அனுபவங்களை அளிப்பதோடு அதற்கான ஏற்பாடுகளை செய்பவராகவும் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம், ஆசிரியர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கள் புதியதாக விஷயங்களை கற்பதற்கு ஒரு பக்கபலமாக ஆசிரியர் இருக்கணும். குழந்தைகள் வந்து ஆசிரியரோடும் சம வயதினரோடும் மூத்தவரோடும் கலந்துரையாடும் போது கற்பதற்கான நிறைய வாய்ப்புகளை பெறுறாங்க. அதுவும் பலவிதமான சமுதாய பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இந்த கலந்துரையாடல் மூலமாக அவங்க பல புதிய விஷயங்களை கற்றுக்கிறாங்க. பாகுபாடு போன்ற விஷயங்கள் அந்த இடத்துலேருந்து விலகுது. அடுத்ததான் கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல். கற்றல் தன்மை மீதும் அதன் மீது கற்பவருக்குள்ள மதிப்பின் மீதும் கற்றல் பணியின் தரம், செல்வாக்கு எல்லாம் செலுத்தப்படுகிறது. ஒரு இயந்திரத்தனமான கல்வியை இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயமா இருக்காமல் பாடநூலை அடிப்படையாக வச்சு படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கலந்துரையாடல் இல்லைனா ஒரு புதிய அனுபவத்தை வகுப்பில் பெறக்கூடிய விஷயமாக தான் கற்றல் இருக்கணும். இந்த பாடப்புத்தகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதற்கு துணை கருவியாக தான் இருக்கணும். குழந்தைகள் கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுக்காம ஆசிரியர் மட்டும் வெறுமனே பாடப்பகுதியை நடத்துறது, மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு எப்பவுமே கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே எளிதான ஒரு விஷயமாக தான் தெரியும். ஆனால் ஒரு முறையான கற்றல் நிலையில் இது வந்து சிக்கலான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முழுமையான கற்றலுக்கு மிகப்பெரிய தடைகளாகவும் சறுக்கலாகவும் இருக்குது. ஆறாவதாக, கற்றுக்கொண்டவற்றின் மெய்ப்பொருள் காண்பது தான் உண்மையான அறிவு. வகுப்பறையில் வந்து குழந்தைகள் சுதந்திரமாகவும் சுயமாகவும் கற்க தொடர்ந்து கற்றலில் ஈடுபடவும் நம்ம குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும். குழந்தைகள் கற்றவற்றை மேன்மேலும் சிந்தித்து முன்னேற ஆசிரியர்கள் உதவ வேண்டும். சரி, குழந்தைகள் ஆசிரியர் மற்றும் பிற குழந்தைகளுடன் கற்றவற்றை பற்றி உரையாடவும் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் வகுப்பறை கற்றல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. குழந்தைகளுக்கு பாட கருத்துக்களும் அனுபவங்களும் தந்து அவர்கள் விவாதித்தறியும், அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் கேட்கவும் பதில் கூறவும் ஒரு துணிச்சலை நம்ம குழந்தைகளோட மனசில் கொண்டு வரணும். குழந்தைகள் தாங்களாகவே எளிதில் பதிலளிக்கக்கூடிய வினாக்களை மட்டும்தான் ஆசிரியர் கேட்கணும். சிக்கலான மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்பதை நம்ம அறவே ஒதுக்கணும். குழந்தைகள் சுயமாகவும் அவர்கள் சுதந்திரமாகவும் சிந்திப்பதற்கு இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் ஒரு ஊக்கமாக இருக்கும். பறவைகள் வந்து பறக்கும் தன்மையை பார்த்த மனிதன் வந்து தானும் பறக்க ஆசைப்பட்டான். இறக்கை போன்ற விஷயங்களை தன்னுடைய கைகளில் கட்டி கொண்டு பறக்க முயற்சி செய்தான். அந்த முயற்சி பலனளிக்கல. பறவையின் இறக்கைக்குள் மறைந்துள்ள தன்மையினை கற்று அதன் ஒவ்வொரு இறக்கையும் இரு பகுதிகளை கொண்டுள்ளது என்றும், ஒன்று பறப்பதற்கென்றும் மற்றொன்று கீழே இறங்குவதற்கும் பயன்படுகிறது என்பதை மனிதன் அறிந்தான். உடனே விமானம் ஒன்றை தயாரித்து அதற்கு இருபுறமும் இறக்கைகள் அமைத்தான். இது ரைட் பிரதர்ஸ் அவங்க பண்ண ஒரு முயற்சியின் பலனாக கிடைத்த வெற்றி தான் இந்த விமானம். ஒவ்வொரு இறக்கைக்கும் மேலும் கீழும் மடியுமாறு இயங்கக்கூடிய தகடுகளை பொருத்தி
வெற்றிகரமாக வானில் பறந்து காட்டினர் இந்த ரைட் சகோதரர்கள். இந்த கற்றல் அதோடு நின்றுவிடவில்லை, மேலும் மனிதர் கற்கத் தொடங்கினான். காற்று வெற்றிடத்தில் அதிவேகத்தில் புகும் தன்மையுடையது என்பதை கற்றான். இதை ஆகாய விமானத்தில் பயன்படுத்தி அதிவேக ஜெட் விமானத்தையும் மனிதர்கள் கண்டுபிடித்தனர். அந்த கற்றல் அதோடு நின்றுவிடவில்லை, அணுவிசையின் தன்மையை கற்றனர். இதனை ஆகாய விமானத்தில் பயன்படுத்தி அதிக சக்தி வாய்ந்த வெற்றிடத்தை கன நேரத்தில் உருவாக்கி மின்னல் வேகத்தில் பறக்கும் அணுவிசையில் இயங்கும் ஆகாய விமானத்தையும் மனிதர் கண்டுபிடித்தான். மேலும் இதோடும் இந்த கற்றல் நின்றுவிடப் போவதில்லை, மென்மேலும் ஒரு புதுமையான அறிவியல் விஷயங்களை மனிதன் கண்டுபிடித்து கொண்டேதான் இருப்பான். இந்த விஷயம் நம் மனதில் ஏற்படக்கூடிய கேள்விகள் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு கேள்வியை மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் போதும் என்று நினைத்திருந்தால் ஆகாய விமானம் ஒன்றை மனிதன் கண்டுபிடித்திருக்க மாட்டான். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஏற்கனவே உள்ள பழைய விஷயத்தில் பொதிந்துள்ள விஷயங்களை மேன்மேலும் ஆராய்ந்து பல கேள்விகளை எழுப்பி பல உண்மைகளை கற்றதினால்தான் இந்த அறிவியல் அதிசயங்கள் அரங்கேறி இருக்கின்றன. எனவே பள்ளி மாணவர்களை கற்றவற்றை மேலும் கற்க நாம் உதவ வேண்டும். ஏழாவதாக, கற்பிக்கப்படும் பாடத்தை விட கற்போரின் மீது கவனம் செலுத்துதல். நம்ம கற்கக்கூடிய பாடம் முழுமையாக கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்றடையணும்னா அவர்கள் மீது நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த பாடத்தை உள்வாங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை அறிந்த பின்னரே நாம் பாடப்பகுதியை தொடங்க வேண்டும். கவனம் இல்லாமல் அல்லது கவனச்சிதைவோடு இருக்கக்கூடிய வகுப்பறையில் நாம் பாடங்களை எடுப்பது எந்தவித பயனையும் தராது. அது மட்டுமல்ல, இதற்கு ஆசிரியர் வளைந்து கொடுக்கும் தன்மையும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் மாணவர்களிடமிருந்து வெளிப்படும் பலவிதமான பதில்களை பொறுமையுடன் ஏற்று அதற்கு மதிப்பளித்து அதற்குண்டான பதில்களை நம்ம கொடுக்கணும். கற்பிக்கப்படும் பாடத்தை விட கற்போரின் மீது கவனம் செலுத்தும் செயல்பாடு ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் தனி கவனம் செலுத்த ஆசிரியருக்கு ஒரு வாய்ப்பு தருகிறது. குழந்தைகளின் விருப்ப வேறுபாடுகளுக்கு ஏற்ப மாற்று பணிகளை நாம் தெரிவு செய்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு காரணியாகவும் இது இருக்கு. மாணவர்களை நாம் எளிய முறையில் வழிகாட்டுதலோடு நடத்தி செல்வதற்கு இந்த வகுப்பறை ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால இங்கே குழந்தைகளுடைய சிறப்பு தேவைகளுக்கு நாம் அதிக கவனம் செலுத்தி அது நல்ல முறையில் அவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக நாம் இந்த கல்வியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக, இயற்கை சூழ்நிலையில் விதை முளைக்கக்கூடிய விஷயம், தேனீக்கள் தேன் சேகரிக்கக்கூடிய விஷயம், பதப்படுத்தல் உள்ள படிநிலைகள், பால் பொருட்களை தயாரிக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி ஆண்பால் பெண்பால் வேறுபாடு குறித்த விஷயம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விஷயம் அவர்கள் வகுப்பறையில் விவாதிப்பதற்கு நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி நாம் வகுப்பில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவர்கள் தங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை மிக எளிமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நடந்து கொள்ள அவர்கள் பழகிக்கொள்வர். மேலும் அவர்கள் ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தை நாம் நமது பாடப்பகுதியோடு தொடர்பு படுத்தி சொல்லும்போது அவர்கள் மனதில் இந்த விஷயங்கள் மிக எளிமையாக பதிந்து விடுகிறது. ஒரு பாடப்பகுதியை நம்ம வந்து வகுப்பில் எடுக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி லெசன் பிளான் எழுதுவோம். அப்போது சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் கற்பதற்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம், கற்பதற்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் ஆகியோருக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம அந்த பாடத்திட்டத்தை அமைக்கணும். குழந்தைகளால் எது முடியும் என்பதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சு அதற்கேற்றால் போகிறதான் நம்ம பாடப்பகுதியும் செயல்முறையும் அவங்களுக்கு கொடுக்கணும். பாடங்களை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என ஆசிரியர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் எதை சொன்னார்களோ அதை திருப்பி சொல்வர்களாக மாணவர்கள் இல்லாமல் அவர்களுடைய சொந்த நடையில் அதை சொல்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் உகந்த மாணவர்களை தான் நம்ம உருவாக்க வேண்டும். அதுதான் சரியான அறிவியல் கற்றல். ஆசிரியர்கள் வகுப்பறை நடைமுறைகள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி டெஸ்ட் வைக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடைய விஷயமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போதான் மாணவர்கள் அதை தொடர்பு படுத்தி பார்த்து எளிதில் தங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்வர். நாளை நாம் அறிவை உருவாக்குவதற்காக கற்பித்தலில் மேலும் சில விஷயங்களை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info, அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம்
உங்களை இணைத்து கொள்ளலாம்.